கடவுளே பொழப்பு நல்லா நடக்கணும். நிறைய தேரும். இந்தாமா. என்னண்ணே உண்டியில உரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா. தங்கச்சி வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சுக்கு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சமாளிக்கிற. ஆமா உன் டூட்டிக்கு டைம் ஆச்சு போல. வர வர வெளியே போய் சுத்துறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுமா, வீட்டுக்குள்ளேயும் போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? பொழுது போகலனா என் கூட வந்து இட்லிக்கு சட்னி அரைச்சு கொடு. இடிச்சன்னா என்ன விளையாடுறியா? கோச்சுக்காதம்மா. ஆமா நீ ஏதாவது காசு வச்சிருக்கியா? பாத்தியா கடைசியில உன் காரியத்துக்கு வந்துட்டேல. நான் எனக்காக கேட்டேன், நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், அது நடக்குமா நடக்காதான்னு பூவா தலையை போட்டு பார்க்கணும், அதுக்காக கேட்டேன். சரி இந்தா 1 ரூபா, இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். என்னது? அது ஒண்ணு இல்ல, நீ போய் உட்கார், நான் இப்ப சுண்டி போடுறேன், பூவா தலையான்னு சொல்லு. சின்ன பிள்ளைங்க பூவா தலையா விளையாடுங்க, மூஞ்சி பார், போய் வேலை பாருடி. அது கிடக்குது, நீ சொல்லு. தலை. ஆமா தலை. நீ பார்த்து விட்ட. ஐயா நான் எங்க பார்த்தேன்? அதெல்லாம் முடியாது, அழிச்சு சின்ன போடுறேன். என்ன? ஐயோ காசு வெளியே போயிருச்சா? நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்கார், நான் போய் எடுத்து தரேன். காசு கேட்டா ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்களே, ஐடியா அப்படி பாத்தியா? ஏய் வரட்டுமா? குரங்கு திரும்பி வா, பேசிக்கிறேன். நீ திருப்பு. ஐ ராணி நிறுத்து. செல்வத்துக்காக 5. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா இருடா. வெளியே 5. நான் 5. வெளியே வெளியே எல்ரா. இன்னொரு 5. ஐயோ என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன், சட்டையை வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பா கோம்பணத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா. வெளியே நிறுத்து. நானும் மானஸ்தேன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து. கொஞ்சேரி என் ட்ரவுசரை வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடே சரியான போட்டு. என்னம்மா இங்க வந்து படுத்துட்டா? பசிக்குது, வந்து சோறு போடு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. சிந்து எங்க போச்சு? தண்ணி எடுக்க போயிருக்கா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடப்பா. சரி. என்ன சோறு கொஞ்சமா இருக்கு? ஊருக்கா தானா? பத்தலையே. சரி ராத்திரிக்கு பிடிச்சிக்கலாம். சாப்பாடே சரியில்லை, என்னத்த சமைச்ச நீ? அப்பா என்ன சின்னசாமி ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கணும். உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, நல்லா படிப்பா. சரணா போ போ. இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்லை. சரி நம்ம வேலையை கவனிப்போம், நமக்காக பசங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவை காணோம், ஒரு 8 தான் வாங்கணுமே. அம்மா இங்க வாமா. நீ சாப்பிட்டியா? ஓ சாப்பிட்டாச்சே. உண்மையிலே சாப்பிட்டியா? நான் தான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப ஏண்டா கேக்குற? அம்மா என் மேல சத்தியமா நீ சாப்பிட்ட? அரிசி கொஞ்சம் தான் இருந்தது, நீ வெளியில சுத்திட்டு வர்றவன் பசிக்குமேனு தான். ஓமா கொஞ்சமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. ஆமா சிந்துவும் சாப்பிடல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவேண்டா. ஆமா இனிமே இது மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. இதுக்கு ஏண்டா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? வணக்கம் சார். வணக்கம். நல்லா பாடுறியே, வீட்டில் பாடு. வணக்கம் சார். ஆ வணக்கம். என்ன வணக்கம் ரொம்ப பெருசா இருக்கு, வந்த விஷயமும் பெருசா இருக்கும் போல இருக்கு. என்ன விஷயம் சார்? கோயில் திருவிழா வருது, இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா கொண்டாடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன செய்ய போறீங்க? 101 பானை வச்சு பொங்க வைக்க போறோம்ங்க. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே நமக்கு வயிறு சரியில்லாம போகுது. 101 பானை சாதத்தையும் அவர் ஒருத்தரே எப்படியா சாப்பிடுவாரு? பாவையா கடவுள், ரொம்ப தொந்தரவு படுத்தாதீங்க. அது சரி, பானைச்சட்டி செய்யறவனாவது பொழைச்சிட்டு போட்டோம். இப்படிலாம் சொல்றதுனால ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு சொல்லுவீங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது நல்ல காரியமா தான் சொல்லுங்க, அதுக்கு நான் உதவி செய்யறேன். இப்ப போயிட்டு வரீங்களா? வரோம் சார். புது டீச்சர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். பர்சல் வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. உங்க பேரு? லக்ஷ்மி. உங்க சொந்த ஊரே இதான்னு கேள்விப்பட்டேன். இங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை சார். அதனால என்ன, இனிமே நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக எதையும் எப்பவும் செய்ய நான் தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் சார். ஓகே, வாங்க கிளாஸ் போலாம். அந்த நிலாவத்தானே. குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். அடடே, நம்ம பத்திர கடைக்காரர் மக. நான் ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே யாரோ நினைச்சேன், கடைசியில நீங்க தானா? பாவம், லட்சுமின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த சின்ன வயசுலயே பூவையும் இழந்துட்டீங்க, பொட்டையும் இழந்துட்டீங்க. எப்படியோ வருத்தம் தீர்ந்துச்சு. என்ன வருத்தம்? இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே இல்லைங்கிற வருத்தம் இருந்துச்சு. யாருக்கு? நம்ம பசங்களுக்கு தான். அது தீர்ந்துருச்சு. நீ எதுக்கே வந்த? ஆக்பீஸ் இல்லை, ஆஃபீஸ் ரூம்ல இருக்குமா? அங்கே இருக்கா? நீங்க வாங்க. ஒரு பொம்பளைய பார்க்க விட மாட்டாரு. நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு அவ்வளவுதான். இவங்க தான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. பாத்தீங்களா, நல்ல பசங்க இவங்க. உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் படிச்சு நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்கணும். தெரியுதா? சீக்கிரம் கதவு தரமா. இந்த வரேன்டா இரு. என்னமா தூக்கிட்டியா? ஆமாடா. ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? தேரோடத்துல விளையாண்டேன், நேரம் ஆயிடுச்சு. விளையாடுற வயசை பாரு. இப்ப விளையாடாம வேற எப்ப விளையாடுறதான்? மூஞ்சியும் மொகரையும் ஊர் சுத்திப்பாய். ஏண்டா பகல் பூரா தான் ஊரை சுத்துற, ராத்திரிலயாவது நேரத்தோட வந்து படக்கூடாதா? சீக்கிரம் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குமா? வந்துட்டியா? சோறு போட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கடா பாரு? பாய எடுத்துட்டு எங்க போவாங்க? மாடியில படுக்கத்தான். இனிமே மாடியில படுக்க முடியாது, சும்மா கீழதான் படுத்துக்க. ஏன்? மேல் ரூம வாடகைக்கு விட்டுட்டேன். வாடகைக்கு விட்டியா? யாரை கேட்டு விட்ட? எதுக்காக விட்ட? மனுஷன் காலையில கொஞ்சம் நேரப்பட தூங்குறது உனக்கு பிடிக்காத? சும்மா ஏண்டா கத்துற? வெறும் வெட்டிச்சாவிடார் பேசியே காலத்தை ஓட்டியே தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது தெரியுதா உனக்கு? வயசான காலத்துல இன்னும் இட்லி சுட்டு விக்கிறாளே அம்மா, தங்கச்சி வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சேன்னு ஏதாவது நினைச்சு பாக்குறியா நீ? 4 பேர் கேலியா பேசுற அளவுக்கு தானடா நம்ம குடும்ப லட்சணம் இருக்கு. அம்மா தெரியாம கேட்டுட்டேன். ஓ, ராமாயணத்தை நிறுத்துறியா? அது போகட்டும், நம்ம வீட்டை வாடகைக்கு ஆடுறது. நம்ம பத்திரக்கார மக லட்சுமி இருந்துச்சே, அந்த பொண்ணு நம்ம ஊருக்கே டீச்சரா வந்திருக்கா. பாவம், இந்த சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்துட்டு ஆதரவா இருந்த அப்பனையும் இழந்துட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்குடா. தங்குறதுக்கு வீடு தேடிக்கிட்டு இருந்தப்போ நம்ம சிந்து அவளைங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஏதோ மாசம் 50 ரூபா வருமானம் வருமேன்னு சொல்லி நானும் வாடகைக்கு விட்டுட்டேன். என்னடா படுக்காம அப்படியே உட்காந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா. டே விஜயா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுடா. எனக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போறதுனால வேலை வெட்டி அதிகமா பார்க்க முடியல. நீயும் இப்படி பொறுப்பில்லாம நடந்தேனா இந்த குடும்பத்தை யாருடா கவனிப்பா? என்னமோ அந்த காலத்துல இந்த வீட்டையாவது கட்டி வச்சுட்டு போனாங்க, இதுவும் இல்லைன்னா 1க்கு 1 இடம் கூட இருந்திருக்காது. நம்ம சிந்துவுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை. என்னடா அது, நான் தொண்டை தண்ணி வைத்த கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க. எப்படியோ போங்க, கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். அதை நோண்டு நோண்டுறான். யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம் நமக்கு. டேய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தாண்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை, ரெண்டு விளையாட்டு ஒண்ணு தாண்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தழங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். அளக்குற ஒரு அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவம். அடிச்சு இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போகடா. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளை எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், இல்லை தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க 6 வயசு ஓகே, அங்க எப்படி விளக்குமாறு பிஞ்சு போயிடும். என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்ட நீ ஆடுறா? அழகான முறையிலே தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தால் பார்வையாளர்கள் பட்டுவிட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டகாயிரும். டேய் அடிக்கப்படாதடா, பிரச்சனை யாரா? சும்மாடா. என்னங்கடி தகராறு பண்றீங்க? போங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு கோறீங்களே, வெக்கமா இல்ல? டேய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரேடி சொல்றீங்க? யோ இத பாரு, பாடிபடினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. பொடவக்காரர் மகடா நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளீங்களா? என்னடி சொன்னே? புடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. நீ சும்மாடா. இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி, அவ என்ன பண்றான்னு பாத்துடலாம். ஏய் மறுபடியும் அவ வேணா நாக்க இழுத்து சாத்துறாமா. ஏய் யோ இருடா விடுடா. ஏய் இருடா விடுடா. இன்னைக்கு 4:30 ராவுகளா நாளைக்கு வெச்சுக்குறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா. சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்பே ரேடியோவல பத்தில இருக்கான். வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி.